वैष्णव जन तो देन गई दे पीड़ा पराई जाने रे पर दुखे पर दुखे उपकार करे तो ए मन अभिमान आने रे वैष्णव जन दो அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெட்னஸ்டே புக் ஸ்டடி சர்க்கிளில் நான் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய புக்கு பேர் வந்து உன்னத நோன்பு. இந்த புக்கு வந்து பியாரிலால் அப்படிங்கிற ஒரு காந்தியினுடைய உதவியாளராக இருந்தவர் எழுதின புக்கு. அதை தமிழில் வந்து தர்மலிங்கம் மொழி பெயர்த்திருக்கார். நான் இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி காந்தியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், காந்திக்கு ஏன் உள்ளே வந்தேன் அப்படிங்கிறத பற்றி நான் முதல்ல சொல்லணும். அது நான் வந்து மசான் ஆஃப் ஃபுகோகாவோட ஒற்றை வைக்கோல் புரட்சிங்கிற புக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி ஜஸ்ட் அப்படி வச்சுருந்தேன். அந்த புக்கில் வந்து பின்னாடி அட்டையில் நம்ம ஆழ்வார் ஒரு வரி எழுதியிருப்பார், காந்தியினுடைய சத்திய சோதனை எப்படி தனி மனித வாழ்க்கையின் தீமைகளை களைந்து செம்மைப்படுத்த உதவுகிறதோ அது மாதிரி இந்த மசானவ ஃபுகாக்காவோட ஒற்றை வைக்கோல் புரட்சி விவசாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து நமக்கு செம்மைப்படுத்த உதவுது அப்படின்னு. அந்த புக்கு படிக்கும்போது ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை கூட அடுத்தவங்களையோ மற்றவங்களையோ குறை சொல்வதாகவோ திட்டியோ அந்த ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்போது எனக்கு தோணுச்சு, ஓ, காந்தி வழியில் பின்பற்றக்கூடியவங்களே இவ்வளோ தூரம் எழுதுகிறாங்கன்னா அப்போ காந்தி எப்படி எழுதியிருப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து யோசித்தேன். யோசித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து மறுபடியும் தொடர்ந்து இந்த லாக்டவுனில் வந்து காந்தியை படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அப்போ தான் ஜெயமோகனுடைய உரையாடும் காந்திகள் புக்கு படித்தேன். அதுக்கப்புறம் நம்ம காந்தி டுடே வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் ஒன்றுனா படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இது எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு செய்தி, காந்தி எவ்வளவு தூரம் சிக்கனமானவர் அப்படிங்கிறத பற்றி ஒரு கட்டுரையில் படித்தேன். அந்த கட்டுரையில் என்ன இருந்துச்சுன்னா, காந்தி தனக்கு வரக்கூடிய கடிதங்களுக்கு பதில் எழுதும்பொழுது அதில் இருக்கக்கூடிய வெள்ளை காகிதங்களை கூட கிழிச்சு வச்சுக்குவார், அதில் இருக்கக்கூடிய குண்டூசிகளை கூட வேஸ்ட் பண்ண மாட்டார், எடுத்து வச்சுக்குவார் அப்படின்னு. அந்த எளிமை காந்தியினுடைய இந்த புக்கில் தெளிவாக காட்டப்பட்டிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பத்தி முடிஞ்சுது, இது ஒரு கட்டுரை முடிஞ்சுதுன்னா நார்மலாக இருக்கக்கூடிய புக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பகுதியை வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஆனால் இந்த புக்கில் அந்த இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் காந்தியினுடைய எளிமை என்ன இருந்துச்சோ அதை அப்படியே இந்த புத்தகத்தில் பின்பற்றி இருந்தாங்க. அது வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு. எதுக்காக காந்தி உண்ணாவிரதம் இருந்தார், எத்தனை நாள் காந்தி உண்ணாவிரதம் இருந்தார், எங்கே இருந்தார், இதுக்கான தகவல்கள் எல்லாம் திரட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உண்ணாவிரதம் இருந்தது வந்து தீண்டாமையை எதிர்த்து இருந்தக்கூடிய உண்ணாவிரதம் தான். எரவாடா சிறைச்சாலையில் 1932 உண்ணாவிரதம் இருந்ததை பற்றி தான் இந்த புத்தகம் ஃபுல்லாக பேசுது. ஒரு நல்ல புத்தகத்துக்கான அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, ஒரு புத்தகம் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை நமக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே சமயம் மறுபடியும் அந்த புத்தகத்திலிருந்து மீள் வாசிப்பு, அடுத்த வாசிப்பு ஏதாவது தூண்டணும். அந்த மாதிரியான செயல்களை எந்த புத்தகம் செய்தோ அதுவே என்னை பொறுத்த மட்டிலும் ஒரு சிறந்த புத்தகமாக நான் கருதுகிறேன். இந்த புக்கில் அது எல்லா அம்சங்களும் இருக்குது. ஒரு இடத்துல காந்தி உண்ணாவிரதம் இருக்கும்போது ரவீந்திரநாத் தாகூர் வரார், அவர் ஒரு சொற்பொழிவாற்றார். அந்த சொற்பொழிவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்குது. அது யோசிக்க வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய சொற்பொழிவு என்ன சொற்பொழிவாற்றினார்,
அதை பற்றியான விவரங்கள் முழுமையாக இந்த புத்தகத்தில் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு நிறைவான முழுமையான புத்தகம். இதை நம்ம வந்து காந்தியினுடைய பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. சரி, இந்த புத்தகத்துக்குள்ளே போகும்போது இந்த இடத்துல வந்து அந்த தீண்டாமை அப்படிங்கிற கான்செப்டை முன் வச்சு தான் இந்த உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்த உண்ணாவிரதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புத்தகத்தில் நிறைய பகுதிகள் இருக்குது. இதில் வந்து முதல் பகுதி, அந்த அந்த முதல் பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுரைகள், ஒரு 10 கட்டுரைகள் இருக்குது. அந்த 10 கட்டுரைகளினுடைய 10-12 கட்டுரைகள் இருக்குது. அந்த 12 கட்டுரைகளுக்கு உள்ளே நடந்த விஷயங்கள் தான் 2ம் பகுதி, 3ம் பகுதி, 4ம் பகுதி இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. காந்தி வந்து 1932 எரவாடா சிறைச்சாலையில் இருக்கும்போது 31 நடந்த வட்டமேசை மாநாட்டில் கொடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கார். இடஒதுக்கீட்டை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்காரா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. ஏன் இடஒதுக்கீட்டை ஆதரிக்க வேண்டியதானே, ஏன் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே கொடுக்கக்கூடிய இரட்டை வாக்குரிமை, கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது, தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை தொடர்ந்து தீண்டத்தகாதவர்களாகவே வச்சிருக்கும். இந்து மதத்தில் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கரையை அகற்ற வேண்டும், அதுக்காக தான் அவர் வந்து போராடுறார். அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தீண்டத்தகாதவர்கள் அல்லது தாழ்த்தப்பட்டவர்களுடைய பிரிவிலிருந்து அவர்களுக்கு என்னென்ன சட்ட ரீதியான உரிமைகள் பெற வேண்டும் அதை பற்றி மட்டுமே அம்பேத்கர் அவருடைய சகாக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. ஆனால் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்களும் இந்து மதத்துக்குள்ளே வந்தவங்க தான், ஆனால் அவங்கள தொடர்ந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னே வச்சிருக்கக்கூடாது. அதிலிருந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த களங்கத்தை அழித்து இந்து மதத்தை புனிதப்படுத்தணும், அவர்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும், எல்லாரும் சமம், சுதந்திரங்கிறது சமூக நீதியோ மத நல்லிணக்கமோ இல்லாத ஒரு சுதந்திரம் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகம் முழுக்க பேசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 நாள் 6 பகல் 6 இரவு காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறார். அப்போ வந்து வெறும் பச்சை தண்ணியும் சோடாவும், சோடியம் கலந்த தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்த உண்ணாவிரத காலத்தில் காந்தி வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய தேவைகளை முதல் 2-3 நாள் அவரே எந்திரிச்சு அவரே குளிக்க போயிடுறார். இந்த உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய போது அவருடைய வயசு வந்து 63. 63 வயசில் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு அறிவித்ததையுமே இந்த தேசம் மட்டும் இல்லை, உலகமே திரும்பி பார்க்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தொடர்ந்து காந்திக்கு வந்து கடிதம் எழுதுகிறாங்க. சில பேருக்கு ஏன் இவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கார் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பல குழப்பங்களான சூழ்நிலை நிலவுது. ஆனால் காந்தி வந்து அவருடைய எண்ணத்தில் திண்மமாக இருக்கார். தீண்டாமை என்பது முழுமையாக அற்றப்பட வேண்டும், தாழ்த்தப்பட்டோர் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரிவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டுமே முன்வைக்கிறார். அதற்காக நடத்தப்பட்டதான் இந்த உண்ணாவிரதம். இந்த உண்ணாவிரதம் செப்டம்பர் 20 தொடங்குது. அந்த தொடங்கின முதல் நாள், 2ம் நாள், 3ம் நாள் அவரே தண்ணி குளிக்கிறதுக்கு அவரே நடந்து போய்க்கிறார், வந்துக்கிறார். 63 வயசு அப்படிங்கும்போது அவருடைய பக்குவம் என்ன நிலைமையில் இருக்கும், அவருடைய உடல் நிலைமை என்னன்னு தெரியும். அந்த நிலைமையில் 3 நாள் எந்த உணவும் இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் குடித்து உயிர் வாழும்போது அவருடைய உடல் வந்து ரொம்ப சோர்வடையுது. அந்த சோர்வடைந்த நிலையில்தான் பம்பாயில் வந்து
ஜாதி இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கான மாநாடு ஒரு பக்கம் நடந்துட்டுருக்குது, தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கான மாநாடு ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு, இடஒதுக்கீட்டு மசோதா பற்றி ஒரு நீண்ட நெடிய விவாதங்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு வெளியில் நடந்துட்டுருக்கு. தினந்தோறும் தலைவர்கள் எல்லோரும் வந்து வந்து காந்தியை சந்திச்சுட்டு போகிறாங்க. காந்தி கூடவே இருந்து அவருக்கான பணிவிடைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க திருமதி காந்தி, சரோஜினி நாயுடு, கமலா நேரு, இவங்க எல்லாம் வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மாளவியா அவர் வந்து ஜாதி இந்துக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கார். தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இதுபோல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கும்போது 3ஆம் நாள் ஆகும்போது காந்திக்கு வந்து உடலை பரிசோதித்து பார்க்குறாங்க. பரிசோதித்து பார்க்கும்போது அவர் முழுமையான சக்தியை இழந்துட்டார். அவர் வந்து சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறாரோ அவ்வளோ தூரம் அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து காந்தியை வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா, சிறைச்சாலையிலிருந்து அவருக்கு வந்து சிறைச்சாலைக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு மாமரத்து நிழலில் ஒரு கட்டல் போட்டு அங்கே காந்தி படுத்திருக்கார். அங்கே தான் வந்து காந்தியை எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ நினச்சி பார்க்கும்போது நான் கொஞ்ச நாள் பூனாவில் இருந்தேன். பூனாவில் இருக்கும்போது நம்ம ஏன் இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சு, எரவாடாவில் போய் அந்த சிறைச்சாலை எப்படி இருக்கும், அந்த மாமரம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் தோணுச்சு. ஸோ இப்போ என்னோடய வயசு இன்றைக்கி வந்து 38. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரெண்டு சம்பவங்களை நான் சொல்கிறேன். திருப்பூர் நான் இருக்க ஊர், திருப்பூரில் வந்து நாங்கள் இருந்த பகுதி வந்து ஒரு நகர்ப்புறமாக ஆகலை. நகர்ப்புறமாக ஆன பகுதியில் வந்து எங்களோட ரிலேட்டிவோட வீடு ஒன்று இருந்துச்சு. அங்கே நாங்கள் போகும்போது அங்கே வந்து என்ன நடக்கும்னா, டாய்லெட் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி செப்டிக் டேங்க் இருக்கிற டாய்லெட்லாம் கிடையாது. மனித மலத்தை மனிதனே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அவலமான நிலையை நான் கண்கூட பார்த்துருக்கேன். அவங்க வந்து எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ஒரு பக்கெட் கொண்டு வந்து இவங்க டாய்லெட் போயிருக்கக்கூடிய பக்கெட்டில் இருந்து எடுத்து அவங்க பக்கெட்டில் அந்த மலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது அந்த மலத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய பக்கெட்டில் வந்து இந்த வீட்டுக்காரங்க யூஸ் பண்ணுற பக்கெட் முட்டிடக்கூடாதுங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக நின்று பார்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கையில் காசு கொடுக்க மாட்டாங்க, கீழே வச்சுருவாங்க அவங்கள எடுத்துக்க சொல்லி, அந்த டாய்லெட்டோட திண்டு மேலேயே வச்சுருவாங்க, எடுத்துக்க சொல்லி வச்சுருவாங்க. அவங்களுக்கு காஃபி கொடுக்கும்போது, அவங்களுக்கு காஃபி டீ கொடுக்கும்போது அவங்க ஒரு பாத்திரம் கொண்டு வந்து தான் வாங்கிட்டு போகணும். அந்த பாத்திரத்தில் அந்த வீட்டு ஓனரோட பாத்திரம் முட்டாத மாதிரி இருக்கிற சாப்பாடெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானே பார்த்துருக்கேன். அப்போது 1932ங்கும்போது கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீண்டாமை தாழ்த்தப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதே பகுதியில் ஒரு ரைஸ் மில்லோட ஓனர் இறந்துட்டார். அவர் இறந்துட்ட போது அவங்க ரைஸ் மில்லில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த ஜாதி அல்லாத இந்துக்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இந்துக்கள், அவங்க எல்லாம் வந்து இந்த ரைஸ் மில் ஓனருடைய வீட்டுக்குள்ளே வர முடியாது, அவங்கள வந்து பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த இறந்தவருடைய டெட் பாடி எடுத்துகிட்டு வந்து ஒரு நிமிஷம் வெளியில் வைப்பாங்க. வெளியில் வைக்கும்போது இவங்க எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அவரோட உடம்பை தொட்டு, இறந்தவரோட உடம்பு கூட தொட முடியாது, தொட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அந்த இறந்தவருடைய குடும்பத்துக்காரங்க நிற்கும்போது அவங்க கீழே மண்டி போட்டு அவங்களுடைய காலுக்கு கீழே படுத்து தான் அழுவாங்க. அந்த மாதிரியான ஜாதிய அமைப்புகளையும் நான் கண்கூட பார்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஜாதிக்கு ஜாதி வெறியோ ஆதிக்கமோ இல்லை, ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையும் நிலவிட்டிருந்தது என்னுடைய வயசுக்கு நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு அந்த மாதிரி நிலைமைகளை நாம் பார்க்குறதில்ல இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இதுக்கு எல்லாம் காரணம் இந்த இந்த முன்னேற்றத்துக்கு, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்னென்னா, காந்தியினுடைய இந்த உண்ணாவிரத போராட்டம், அவர்கள் மீது காந்திக்கு இருந்த அக்கறை, இந்து மதத்தை புனிதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அக்கறை, இது எல்லாம் தான் வந்து அவர்களை முன்னோக்கி கொண்டு வருது.
ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்ததுனால தான் காந்தியினுடைய இந்த போராட்டம் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது இந்த புத்தகத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, அவர் காந்தியினுடைய ஃபஸ்ட்டு 15 நாட்கள், முதல் பகுதியில் பார்த்து 15 நாட்கள், அதாவது ஜனவரி செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் பற்றி இதில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பகுதியில் அதில் வந்து முன்கூட்டியே காந்தி வந்து உண்ணாவிரதத்தை அறிவிச்சிடுறாரு. அறிவிச்சிட்டு அந்த பிரிட்டிஷ் பிரதமருக்கும் இந்திய மாகாண சபைக்கினுடைய நிர்வாகிக்கும் கடிதம் எழுதுகிறார். காந்தியினுடைய கடிதங்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியதை, அது வந்து காந்தியினுடைய கடிதங்கள் எல்லாம் வந்து 2ஆம் பகுதி 3ஆம் பகுதிகளில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. காந்தி ஒரு கடிதம் எழுதும்போது, பிரிட்டிஷ் பிரதமருக்கு கடிதம் எழுதும்போது, டியர் ஃப்ரெண்ட், அன்புள்ள நண்பருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் பிரிட்டிஷ் பிரதமர் இவருக்கு திருப்பி கடிதம் எழுதும்போது, டியர் மிஸ்டர் காந்தி. அப்போ வந்து அவங்களுடைய அணுகுமுறையே வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. காந்தி வந்து வட்டமேஜை மாநாட்டை பற்றி ஒரு குறிப்பு எழுதுகிறாரு. அந்த ஒரு கடிதத்தில் ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு, உங்களுடைய ஜனநாயகம் என்பது மேலெழுந்த வாரியானது, வரையறுக்கப்பட்டது, அது மட்டுமல்லாமல் உங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய சட்ட திட்டங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தப்படாதது. பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த சட்டம் என்ன சொல்லுங்கிறத அடிப்படை புரிதல் கூட இல்லாத நிலைமையில் தான் உங்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு கடிதம் எழுதுகிறார். அதற்கு அப்போ வந்து அவருக்கு வந்து உலக அரசியலில் எத்தகைய புரிதல் இருக்குது அப்படிங்கிறத கூட இந்த இடத்துல நமக்கு பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தி சொல்கிறாரு, நான் பிறப்பால் தீண்டக்கூடியவனாக பிறந்து விட்டாலும் என்னுடைய விருப்பத்தால் நான் தீண்டத்தகாதவனாகவே வாழ்கிறேன். கடந்த 50 ஆண்டுகளாக நான் தீண்டத்தகாதவனாகவே என் விருப்பத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி காந்தி இந்த புத்தகத்தில் சொல்கிறார். காந்தியினுடைய இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. காந்தி அதை பற்றி மிக தெளிவாக புரிஞ்சிருக்கார். இது மட்டும் இல்லாமல் இதில் கடைசியில் ஒரு கட்டுரை இருக்குது, அது வந்து காந்தியினுடைய பால்ய பருவம். காந்தி 12 வயதாக இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டை சுத்தம் பண்ணுறக்கு யுகா அப்படிங்கக்கூடிய ஒரு பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்த சிறுவன் வருவான். அந்த சிறுவனுக்கும் காந்திக்கும் பெரிய வயசு டிஃப்ரென்ஸ் இல்லை. அவனை வந்து காந்தி தொடக்கூடாது, தொட்டா தீட்டு, தொட்டா போய் குளிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அவங்க வீட்லேயே விதிக்கப்பட்டிருக்கு. அதை காந்தி முழுமையாக சின்ன வயசுலேருந்தே எதிர்க்கிறார். அதனால்தான் அவர் சொல்கிறார், நான் வந்து 50 வருடங்களாக தீண்டாமை ஒடுக்கப்பட்ட இனத்தை மனிதனாக வாழ விரும்புகிறேன், என்னுடைய விருப்பத்தினால் நான் அப்படி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ரொம்ப உன்னதமான உருக்கமான வரிகள். இது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்துலேருந்து எல்லா வரிகளையும் நம்ம வாசிச்சிட முடியுமா, எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியுமான்னா கண்டிப்பாக ஒருத்தரால் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு வாழ்க்கை குறிப்பு, வரலாற்று ஆவணம்னு தான் சொல்லணும். காந்தியினுடைய வாழ்க்கையை மாதிரி வேறு எந்த புத்தகமும் முழுமையாக ஆவணப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 15 நாள் போராட்டத்தையும் தெளிவாக பேரலால் பதிவு பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த காந்தி சிறுவனாக இருக்கும்போது தீண்டத்தகாத மாணவனை தொட்டுட்டா போய் குளிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, நான் அங்கு என்னுடன் படிக்கக்கூடிய மாணவர்கள் தீண்டத்தகாதவர்கள் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் நான் தொட்டுட்டா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்கேஸ் நீ வந்து தொட்டுட்டா நீ வந்து ஒரு முஸ்லீம்
இஸ்லாமியரை வந்து தொட்டுட்டா அந்த பாவம் கழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ மத ரீதியாக இன ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை முழுமையாக களையணும் அப்படிங்கிறது தான் காந்தியினுடைய உண்ணாவிரதத்தினுடைய நோக்கம் மட்டும் இல்லை, அவருடைய முழு நோக்கமும் அதுதான். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து மூன்று மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. ஒன்று வந்து அரசியல் போராட்டம். அரசியல் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை அவங்ககிட்டிருந்து பறித்து அவர்களை நாட்டை விட்டு அனுப்பிச்சு இந்தியர்களிடம் அதை வழங்கி இந்தியர்களே தங்களை ஆளக்கூடிய உரிமை, அதான் வந்து அரசியல் போராட்டம். இரண்டாவது வந்து சமூக நீதி மற்றும் மத நல்லிணக்க போராட்டம். இந்த போராட்டத்தில் தான் வந்து காந்தி வந்து முழுமையாக இதுதான் முழுமையான வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது போராட்டம் வந்து பொருளாதார ரீதியான வர்த்தக ரீதியான போராட்டங்கள். இந்த மூன்று போராட்டங்கள் முதல் இரண்டு போராட்டங்கள் மிக முக்கியமானது. இதில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து காந்திக்கு எழுதக்கூடிய கடிதங்கள், மாளவியா எழுதக்கூடிய மன்மோகன் மாளவியா எழுதக்கூடிய கடிதங்கள், ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கடிதங்கள், இவைகளெல்லாம் வந்து மிகவும் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு காந்தி வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டுருக்கார், அப்போ வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவரை பார்க்க வர்றார். ரவீந்திரநாத் தாகூர் பார்க்க வரும்போது ரவீந்திரநாத் தாகூர் கவிஞர் இல்லையா, அவர் வந்து போகிற இடங்கள் எல்லாமே வந்து மிகவும் கவித்துவமான இடங்கள். நான் வந்து வேதனையின் அலையில் மிதந்து வந்து உங்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அது மிகவும் ரொம்ப டச் பண்ண வரியாக இருந்துச்சு. அதே மாதிரி மன்மோகன் மாளவியா அவருடைய குறிப்பில் சொல்கிறாரு, ஒரு திறந்த வானத்தை கூரையாக்கி ஒரு குப்பி தண்ணீருடன் நீங்கள் மாமரத்தை அடியில் படுத்திருந்த காட்சி வந்து இன்னும் என்னுடைய கண்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அம்பேத்கர் வந்து வரும்போது அம்பேத்கர் நார்மலாகவே அவருடைய அவர் வந்து ரொம்ப கோபக்காரர் அப்படின்னா அந்த கோபத்துக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு காந்தியடிகள். அவருடைய வேதனையையும் கோபத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம் தான் அது. அதுக்குள்ள கோபங்கிறத விட அதுக்குள்ள அவருக்கு இருக்கக்கூடிய வேதனை தான் அந்த வேதனை. அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து கோபமாக இருக்குது அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒரு மாநாடு நடக்குது, ஜாதி இந்துக்களுக்கான மாநாடு நடக்குது, உடன்படிக்கை நடக்குது. இந்த உடன்படிக்கையினுடைய குறிப்புகள் எல்லாம் விலாவாரியாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ வந்து அம்பேத்கருக்கு வந்து எதிராக ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து காந்தி வந்து மிக தெளிவாக இருக்கிறார். ஜாதி இந்துக்கள் மாநாடு அப்படின்னு நடந்துட்டு இருக்கும்போது அதில் வந்து காந்தியினுடைய உயிர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதைத்தான் நம்ம முதல்ல காப்பாற்றணும், அதை காப்பாற்றாமல் விட்டுட்டோம்னா அதற்கான பெரிய பழியை நாம் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அப்படிங்கும்போது அங்கே இடஒதுக்கீட்டை பற்றி சில தீர்மானங்கள் விவாதங்கள் எல்லாம் நடக்குது. அந்த விவாதங்கள் எல்லாம் அம்பேத்கருக்கு எதிராக வந்த விவாதங்கள் அப்படிங்கிறதுனால அதை எதையும் ஆவணப்படுத்தப்பட வேண்டாம், அதை எதையும் சொல்ல வேண்டாம், அந்த விவாதங்களை அப்படியே முடிச்சுக்குங்க, அதை வந்து யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம், அது வந்து தேவையற்றது, இது வந்து அம்பேத்கருடைய கட்சியையும் அம்பேத்கரையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதனால் அதை வந்து எடுத்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரையில் ஒரு ஆவணம் இருக்குது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும், மனிதர்களுக்கு நடுவில் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமாக பதிவு செய்கிற புத்தகம். ரவீந்திரநாத் தாகூர் இன்னொரு இடத்துல அவருடைய காந்தியினுடைய உண்ணாவிரதம் முடிவடையும் போது ஒரு சொற்பொழிவாற்ற வர்றார். ஸோ காந்தியினுடைய உண்ணாவிரதம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஐந்தாம் நாள் நடந்துட்டு இருக்கும்போது அம்பேத்கர் வந்து பார்த்துட்டு போகிறார். சில உடன்பாடுகள் எட்டப்படலை. கடிதங்கள், கடித போக்குவரத்து, தந்திகள் ஏகப்பட்டது வந்துட்டுருக்கு. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய தந்தி வந்து சொல்லுது, காந்தி உங்களுடைய முடிவு வந்து எங்களுக்கு மிகவும் குழப்பமாக இருக்குது,
நீங்கள் வந்து ஏன் தீண்டாமையை தீண்டத்தகாதவர்களுக்கு இடஒதுக்கீட்டையும் இரட்டை வாக்குரிமையும் மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டு கடிதங்கள் வருது. அதற்கு தெளிவாக பதில் எழுதுகிறார், தீண்டாமை என்பது முழுமையாக களையப்பட வேண்டும், தீண்டாமை என்பது இருந்தால் அது வந்து சட்ட ரீதியாக ஒருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊன்றுகோலை போன்றது, அவர்களுக்குடைய வளர்ச்சி இயற்கையானதாக இருக்காது அப்படின்னுலாம் பதில் எழுதுகிறார். சில பேட்டிகள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நடந்துட்டுருக்கும்போதும் காந்தியினுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பரபரப்பான அந்த நாட்கள் நடந்துகிட்டே இருக்குது. 6 நாள் 6 பகல் அந்த மாமரத்தடியில் காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த மாமரமே புனிதம் அடைந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வருது. அது வந்து உண்மையிலேயே வந்து என்னை வியக்க வைத்த வரிகள். ஒரு சில வரிகள் எல்லாம் வந்து என்னால் கடந்து போகவே முடியல. நார்மலாக நான் வந்து புத்தகங்கள் படிக்கும்போது அடிக்கோடிட்டு படிக்கவே மாட்டேன். ஏன்னா ரொம்ப பிடிச்ச வரியாக இருந்தால் இன்னொரு தடவை படித்து கண்ணை மூடி இன்னொரு தடவை சொல்லி பார்த்து அதை மனசில் நிறுத்திக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இந்த புத்தகத்தில் வந்து எல்லா வரிகளுமே அடிக்கோடிட்டு படிக்கக்கூடிய வரிகளாக இருக்குது. அது எந்த வரியை வந்து சொல்கிறது, எந்த வரியை விட்டுறது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலையுமே புரியலை. நீ எதை எதிர்க்க வேண்டும் என்று மனசாட்சி பேசியது, அதிகார வர்க்கம் அறியாமையை தூக்கி எறிந்துவிட்டு எழுந்து வர வேண்டும் அப்படின்னு காந்தி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு வரியும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வரிகளாகவே இருந்துட்டுருக்கனால என்னால் இந்த புத்தகத்திலிருந்து எல்லா வரிகளையும் எடுத்து என்னால் சொல்லிட முடியாது. யாருனாலையும் இந்த புத்தகத்தில் இருக்கிற வரிகளை சொல்லிட முடியாது. காந்தியினுடைய சத்திய சோதனையில் இதுவும் ஒரு அங்கம் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாமல் காந்தி வந்து அந்த உண்ணாவிரதத்தை நிறைவு செய்கிறதுக்கு வந்து பல கட்டங்களான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள், இடஒதுக்கீடு, இதை பற்றி எல்லாமே வந்து விவாதங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. காந்தியினுடைய உடல்நிலை சரியில்லாத போதிலும் அந்த விவாதங்களுக்கு முழுமையாக தன்னை கொடுக்குறார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 71 மாகாண சபை இடங்கள் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசு சொல்லுது. அதுக்கு அம்பேத்கர் 197 வேணும் அப்படின்னு கேட்குறார். எந்த அடிப்படையில் இந்த 197ங்கிற நம்பரை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்போது, இது வந்து நீங்களும் முடிவு பண்ண முடியாது, புள்ளியியல் நிபுணர்களால் முடிவு பண்ண வேண்டிய எண் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது 117, 118 அந்த மாதிரி ஒரு இலக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பிரிட்டிஷ் பிரதமருடைய ஆணை வரும்போது அது வந்து 148 உயர்த்தி கொடுக்கப்படுது. இவங்கள் கேட்கப்பட்ட இடங்களை விட அதிகமான இடங்கள் இடஒதுக்கீட்டு கொடுக்கப்படுது. காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நான் அங்கீகரிப்பேன், ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் எப்படி முறைப்படுத்த போகிறீங்க, அதில் இருந்து தேர்தல் அப்படிங்கிறத ஒன்று நடத்தி அதன் மூலமாகத்தான் இந்த இடஒதுக்கீட்டு தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும், அந்த தேர்தல் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த போகிறோம், அந்த தேர்தல் வந்து 5 ஆண்டுகளுக்கு 1 முறையா 10 ஆண்டுகளுக்கு 1 முறையா 20 ஆண்டுகளுக்கு 1 முறையா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து 20 ஆண்டுகளுக்கு வந்து இந்த முறை அமலில் இருக்கும், 20 ஆண்டுக்கு பிறகு அது இயற்கையாகவே காலாவதி ஆகிவிடும் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த ரிசர்வு தொகுதிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடித்தளம் இட்டது இந்த உடன்படிக்கை தான், இந்த பூனா உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க இதைய. இந்த பூனா உடன்படிக்கையில் வந்து முக்கியமாக அம்பேத்கர், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், ராஜா இந்த மாதிரி சில முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அம்பேத்கருடனும், மன்மோகன் மாளவியா, ஜிடி பிர்லா, ராஜகோபாலாச்சாரியார், ராஜேந்திர பிரசாத் இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் வந்து இவங்களை எதிர்த்தரப்புலையும் இருந்து நிறைய விவாதங்களை நடத்திட்டு இருக்காங்க. இது நடத்திட்டு இருக்கும்போது இந்துக்களுக்கெல்லாம் வந்து காந்தி அறைகூவல் விடுறார், நீங்கள் எல்லாம் வந்து
தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்திலும் தீண்டாமையை ஒழிப்பதற்கும் நீங்கள் எல்லாம் உடன்பட்டு வரணும் அப்படிங்கும்போது சில திருப்பங்கள் எல்லாம் நடக்குது. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படுது. அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு ஆலய தரிசனங்கள் அனுமதிக்கப்படுது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான நிகழ்வுகளாக நடந்துட்டுருக்கும்போது பிரிட்டிஷ் பிரதமருக்கு இங்கு தயாரிக்கப்பட்ட அறிக்கைகள் எல்லாம் வந்து அனுப்பப்படுது. அந்த இங்கிருந்து அனுப்பப்பட்ட அறிக்கைகள் வந்து அங்கே முழு மனதோடு ஏற்கப்பட்டதா அப்படின்னா, பிரிட்டிஷ் பிரதமர் யாரோ ஒரு திருமணத்துக்கு போயிட்டதுனால ஒரு 2 நாள் அந்த அறிக்கைகள் எல்லாம் வந்து தாமதமாக தான் அவருக்கு பதில் கொடுக்குறாங்க. சில தந்திகள்லாம் வருது. அந்த தந்தி வந்து தமிழ்நாட்டிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து போகக்கூடிய தந்திகள் எல்லாம் இருக்குது. அந்த தந்திகள் எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் பின் இணைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தந்திகள் எழுதப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. காந்தி வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உண்ணாவிரதம் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. இந்த உண்ணாவிரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு முறைப்படி செய்யக்கூடிய பயிற்சி. இந்த முறைப்படி செய்யாமல் நான் எனக்காக நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க தயாரானீங்கன்னா அது பேராபத்தில் முடியும், நான் இதற்கான பயிற்சி எடுத்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காந்தி கிட்டத்தட்ட 7 முறை உண்ணாவிரதம் இருந்திருக்கார். மொத்தம் 139 நாளும் 140 நாளும் உண்ணாவிரதம் இருந்திருக்கார். அதில் வந்து 3 தடவை வந்து 21 நாட்களுக்கு அதிகமான உண்ணாவிரதம் இருந்திருக்கார். 1920-22 இந்து முஸ்லீம் நல்லிணக்கம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்கார். அது வந்து 21 நாட்கள் நடந்த உண்ணாவிரதம். இப்படி இந்த உண்ணாவிரதத்தை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் உண்ணாவிரதத்துக்கு கடிதங்கள் வரும்போது காந்தி அந்த கடிதத்திற்கு பதில் எழுதும்போது சொல்கிறார், நான் கடவுளின் விருப்பப்படி கடவுளின் ஆணைக்கிணங்க உண்ணாவிரதம் இருக்கிறேன், எனக்கு கடவுள் துணை இருப்பார், என்னுடைய இது வந்து என்னுடைய அக்னி பரீட்சை, இந்த பரீட்சையில் வந்து நான் வெற்றி அடைவேன், என்னுடைய அப்படி நான் வெற்றி அடைய விட்டால் என்னுடைய உயிரை நான் பணயம் வைத்து இந்த அக்னி பரீட்சையை நான் கடந்து போக விரும்புகிறேன், இன்னொரு முறை நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பீங்களா, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நிறைய வருது. பெண்களுடைய கடிதங்கள் எல்லாம் வரும்போது ஒவ்வொரு கடிதத்துக்கும் காந்தி பதிலளிக்கிறார். அந்த பதில்கள் எல்லாம் வந்து ரொம்ப உன்னதமான வரிகள். ஒரு பெண்ணுக்கு கடிதம் எழுதும்போது, தேவதைகளான நீங்கள் இந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு நீங்கள் முன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறார். அந்த இடமெல்லாம் வந்து ரொம்ப உண்மையிலேயே காந்தியினுடைய பெண்களை அணுகக்கூடிய முறை மிக நுட்பமாக புரியுது. ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு பெண் இந்திய குடியரசுத் தலைவராக வரணும் அப்படிங்கிற மாதிரியும் காந்தி சொல்லியிருக்காருங்கிற வரிகள் எல்லாம் வந்து முன்னாடி படித்தவை. அது எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப புரியுது. இது ஏன்னா இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியான ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து பேசும்போது எந்த இடத்துலையும் தவறுகள் நிகழ்ந்து விட்டால் இன்னொருத்தரை மனதை புண்படுத்தக்கூடாது. தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய மனது எந்த விதத்திலையும் புண்படுத்தப்படக்கூடாது. அதே மாதிரி அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நஷ்ட ஈடு வேண்டும் அப்படிங்கிறதையும் அம்பேத்கர் மிக தெளிவாக இருக்கார். அதற்கான போராட்டங்கள் தான் இந்த போராட்டங்கள். அம்பேத்கர்கிட்ட தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. 5வது நாள் கிடக்குது, 6வது நாள் அம்பேத்கர் இதற்கான சரத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒத்துக்கிறாங்க. பிரிட்டிஷ் பிரதமர்கிட்டருந்து ஆணை வருது. பிரிட்டிஷ் பிரதமர்கிட்டருந்து ஆணை வந்ததுக்கப்புறம் அதற்கான முடிவுகள் எல்லாம் எட்டப்படுது. 26ஆம் தேதி மாலை வந்து காந்தியடிகளுக்கு அந்த தகவல்கள் வந்து சேருது. நீங்கள் எழுதின கடிதங்கள் உங்களுடைய இந்திய மகாஜன சபையிலிருந்து வரக்கூடிய அறிக்கைகள் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், பரிசீலித்தோம். நாங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எங்களால் ஏற்றுக்க முடியலனாலும் சில விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த 71 இடஒதுக்கீடு அப்படிங்கிறத 148ஆக கொடுக்குறோம்.
அது மட்டும் இல்லாமல் இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறத நாங்கள் வேண்டாங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கைகள் எல்லாம் காந்தியடிகளுக்கு சொல்லப்படுது. காந்தியடிகளுக்கு சொல்லப்பட்டு அந்த ஜனவரி 25ஆம் நாள் அல்லது 26ஆம் நாள் நினைக்கிறேன், சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு அந்த சிறைச்சாலையே ஒரு மிக அழகாக காட்சியளிக்குது. காந்தியினுடைய உண்ணாவிரதத்தை அந்த அன்னைக்கு முடிச்சுக்க சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துல காந்தி உட்கார்ந்திருந்த இடமே வந்து மிக புனிதமான இடமாக மாறுது. அந்த இடத்துல முழுசும் தண்ணி தெளித்து அந்த மாமரத்துக்கு கீழே தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்க. மன்மோகன் மாளவியா வந்திருக்காங்க, காந்தியினுடைய மனைவி வந்திருக்காங்க, கமலா நேரு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சரோஜினி நாயுடு பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். சரோஜினி நாயுடு காந்தி உண்ணாவிரதம் இருக்கும்போது அவங்க வேற ஒரு சிறைச்சாலையில் இருந்திருக்காங்க. சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்து காந்தியினுடைய உண்ணாவிரதம் இருந்த 6 நாட்களும் அவங்க கூடையே இருந்து எல்லா பணிவிடையும் செஞ்சிட்ருக்காங்க. காந்தியினுடைய மனைவி அதே மாதிரி அவங்க கூடவே இருந்து எல்லா பணிவிடைகளும் செய்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து காந்தியினுடைய இத்தனை இதுக்கு மிக முக்கியமான ஆட்களாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் எல்லோருமே வந்து மிக சிறப்பாக இந்த உண்ணாவிரதத்துக்கு துணையாக நின்று எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தி உண்ணாவிரதத்தை முடிக்கிறார். அந்த முடிக்கிறதுக்கு முந்தின நாள் காந்தியினுடைய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து கிட்டத்தட்ட 200 பேர் வந்திருக்காங்க. 200 பேர் வந்து அந்த இடத்துல காந்தி முன்னாடி உட்கார்ந்து காந்தியினுடைய உண்ணாவிரதத்தை நிறைவு செய்ய சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ரவீந்திரநாத் தாகூர் அந்த இடத்துக்கு வர்றார். ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலிங்கிற ஒரு பாட்டை பாடுறார். அது 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 பாடி முடித்ததையும் காந்திக்கு ரொம்ப பிடிச்ச வைஷ்ணவ ஜனதோங்கிற பாடல் அங்கே பாடப்படுது. இந்த வைஷ்ணவ ஜனதோங்கிற பாடல் மட்டும் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 50 தடவை கேட்டிருப்பேன். அவ்வளவு உன்னதமான, எனக்கு எல்லா வரிகளும் புரியலை அப்படின்னாலும் கீழே வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் வருது, எல்லா வரிகளும் புரியலைனாலும் கண்ணை மூடி அந்த பாட்டை கேட்கும்போது காந்தி என்னோட முன்னாடியே அந்த உண்ணாவிரத கட்டிலில் உட்காண்ட்ருக்க மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. அது ரொம்ப அகமகிழ்வான தருணம்னு சொல்லுவேன். ரொம்ப உன்னதமான பாடல் அந்த கீதாஞ்சலி பாடல்கள். அந்த இந்த இந்த இடங்கள் எல்லாம் வந்து நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசித்து பார்த்தோம்னா அந்த எல்லாமே நம்ம முன்னாடி காட்சியாக வருது. காந்தி கட்டிலில் படுத்திருக்கார். அப்போது அந்த கட்டில் படுத்திருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும், அவருக்கு பக்கத்தில் இருந்து பணிவிடை செஞ்சிட்ருக்கவங்களாம் எப்படி இருக்காங்க. காந்தியினுடைய உண்ணாவிரத டைமில் வந்து 21 நாள் முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கும்போது அவரால் திரும்பி கூட படிக்க முடியாத அளவுக்கு உடல் மெலிந்து போயிருந்தது. அவருடைய சதைகள் எல்லாமே வந்து தேய்ச்சி தேய்ச்சி விட்டு வெந்நீர் ஒத்தனம் கொடுத்து அவரை நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருந்தோம். அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டியது இந்தியாவினுடைய மிகப்பெரிய கடமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிக உன்னதமான விஷயமா இருந்துச்சு. காந்தி உண்ணாவிரதம் இருந்து முடிக்கும்போது அவருக்கு வந்து பழச்சாறு வந்து கொடுக்க சொல்லி அடுத்த நாள் கமலா நேரு சரோஜினி நாயுடு எல்லாம் இருக்கும்போது காந்தியினுடைய மனைவி கையால் அவங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்கிறாங்க. அந்த உண்ணாவிரதத்தை காந்திஜி முடிக்கும்போது முடிக்கக்கூடிய தருணங்கள் அந்த மாமரத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிரிவினர் மற்றவர்கள் எல்லாரும் கொடுத்து அனுப்பிய மலர் மாலைகள் இனிப்புகள் பழங்கள் எல்லாம் வந்து சேருது. கூட கூடையாக ஆரஞ்சு பழங்கள் வந்து சேர்ந்துருக்கு. இந்த ஒரு ஆரஞ்சுலேருந்து ஒரு நம்ம கொடுத்த ஒரு ஆரஞ்சுலேருந்து ஒரு ஜூஸ் எடுத்து காந்திக்கு கொடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தோடு எத்தனை பேர் ஆரஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பாக, இந்த மாதிரி ஒரு மனிதர் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ண ஓட்டம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்து அனுப்பின மாலைகள் எல்லாமே அந்த மாமரத்தில் தொங்க விடப்பட்டிருந்தது. அந்த தொங்க விடப்பட்டதுனாலேயே அந்த மாமரம் புனிதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்து அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த உண்ணாவிரதம் உண்ணாவிரதத்தை விட உண்ணாவிரத நிறைவு அப்படிங்கிறது வந்து
எனக்கு ரொம்ப பெரிய அகமகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அதோட வந்திருக்கிற 200 பேர்த்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய 200 பேர்த்துக்கும் பழங்கள் இனிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த உண்ணாவிரதமானது நிறைவு செய்யப்படுகிறது. அடுத்த நாள் வந்து செப்டம்பர் 27. செப்டம்பர் 27 அப்படிங்கிறது வந்து ஹிந்து காலகண்டற்படி காந்தியினுடைய பிறந்த நாள், அதாவது அந்த நட்சத்திர பிறந்த நாள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அக்டோபர் 2 அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் செப்டம்பர் 27 அந்த ஆண்டு அவருடைய நட்சத்திரத்தினுடைய பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளிலிருந்து அடுத்த செப்டம்பர் 27 அக்டோபர் 2 வரைக்கும் அடுத்த நாள் ஒரு மாநாடு கூட்டப்பட்டு அதில் மாநாட்டில் ராஜகோபாலாச்சாரியார், ராஜேந்திர பிரசாத் எல்லாரும் அறிவிக்கிறாங்க, இந்த ஒரு வாரத்தை நாம் வந்து தீண்டாமை ஒழிப்பு வாரமாக அறிவிக்கிறோம். இதில் வந்து தீண்டாமை ஒழிப்பதற்கான எல்லா பதாகைகள் வைக்கிறது, ஆலய பிரவேசம், இதையெல்லாம் முன்னெடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிர்லா மாளிகையிலிருந்து தகவல்கள் எல்லாம் செல்லுது, எல்லாமே எல்லாருக்கும் சென்றடைகிறது. ஒரே ஒரு ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, தென்னிந்தியாவில் முழு முக்கியமாக தமிழகத்தில் வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி ஆலய பிரவேசங்களோ இந்த மாதிரி நிகழ்வுகளோ முன்னெடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமான விஷயமும் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. காந்தி உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்த ஒரு கடிதத்தில் ஒரு அர்ஜென்டினாவை சார்ந்த ஒரு வெளிநாட்டிலிருந்து காந்தி சாரி இஸ்ரேல் எகிப்து நாடு நினைக்கிறேன் எகிப்து நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கடிதத்துக்கு காந்தி பதில் எழுதுகிறார். எகிப்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கான விடுதலைக்கும் நீங்கள் வந்து முக்கியமான பங்காற்றியிருக்கீங்க, உலகம் முழுவதுமே தீண்டாமைங்கிறது இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் காந்தி இருக்கும்போது அவர் வந்து கருப்பாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தள்ளிவிடப்பட்டதிலிருந்து துவங்கியதெல்லாம் அந்த போராட்டம், அவருடைய 12 வயதிலிருந்தே இந்த எண்ண ஓட்டங்கள் இருந்திருக்கு. அது முழுமை பெற்றது அந்த தென்னாப்பிரிக்காவிலிருந்து ரயிலிருந்து அவர் தள்ளிவிடப்பட்டது அதிலிருந்து துவங்கியிருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து அப்போ எகிப்திலிருந்து வரக்கூடிய ஒரு கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக இந்தியா மட்டுமல்லாமல் இந்து மதமும் புனிதமடைகிறது, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கறைகள் களங்கங்கள் எல்லாம் நீக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக அழகான வரி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு காந்திஜி பதில் அனுப்புகிறார். அவருடைய ஞாபக சக்தியை அந்த இடத்துல நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. எகிப்து நாட்டுக்கு அவர் பயணம் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு போர்வை பரிசளிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இருக்குது. அதுக்கு வந்து அந்த காந்திஜி அவங்களுக்கு பதில் கடிதம் எழுதும்போது, இந்த உண்ணாவிரதத்தில் இருக்கும்போது நைட்டில் வந்து நீங்கள் பரிசளித்த அந்த போர்வையை தான் போத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அது வந்து அவருடைய ஞாபக சக்தியும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரையும் எவ்வளவு தூரம் காந்தி நினைவில் கொண்டிருக்கார் அப்படிங்கிறது பறைசாற்றக்கூடியதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த உண்ணாவிரத போராட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு காந்தி வந்து இவர் இடஒதுக்கீட்டு மசோதா அமலானதுக்கப்புறம் இரட்டை வாக்குரிமை வேண்டாம் அப்படிங்கிற மசோதா நிறைவேற்றப்பட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு 148 உயர்த்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மாநாடுகள், காந்தியினுடைய பத்திரிகை சந்திப்பு, காந்தி பத்திரிகை சந்திப்பில் வந்து மிக அழகாக பேசுகிறார். அந்த அந்த பேசக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் மிக அழகாக இருக்குது. அதே மாதிரி விவாதங்களின் போது கோஆப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேசும்போது காந்தி சொல்கிறார், நான் மிக சாதாரணமானவன், எங்கிட்ட இருந்து நீங்கள் வந்து அலங்கார சொற்கள் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, நான் வந்து சாதாரணமாக தான் பேச முடியும் என்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் வந்து சாதாரணமானவன் அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப பதிவு பண்ணிகிட்டே இருக்கார் எல்லா இடத்துலையும். நான் வந்து அடுத்த பிறவி என்று எனக்கு ஒன்று இருக்குமா அப்படின்னா எனக்கு அது தெரியாது, எனக்கு அது தேவையும் இல்லை. அப்படி நான் பிறக்க வேண்டுமென்றால் நான் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய
தாழ்த்தப்பட்ட பிரிவினராக நான் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படியாவது பிறந்து அதில் இருக்கக்கூடிய களங்கத்தை ஒழிச்சிட முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஆசை தான் என்னுடையது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த புத்தகம் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமான, உணர்ச்சி பூர்வமாக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறத விட உணர்வு பூர்வமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 53 வயதான ஒரு மனிதனுடைய பக்குவம் நிலை, அந்த 63 வயதான ஒரு மனிதனுடைய பக்குவ நிலை என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு வயசு 38 தான் ஆகுது, எனக்கு 63 வயசில் என்ன பக்குவம் இருக்கும், எங்கள் அப்பாவுடைய எண்ண ஓட்டத்துக்கும் என்னோடய எண்ண ஓட்டத்துக்கும் சில வேக முரண்பாடுகள் இருக்கும் இல்லையா. அது மாதிரி காந்தியினுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் வந்து முழுமையாக வந்து இந்த புத்தகத்தை மறுபடியும் வாசிக்க வேண்டும். அந்த வாசிக்கும்போது தான் வந்து அதில் வந்து ஒரு தடவையில் வாசிச்சுட்டு விட்டுட்டு போகிற புக்கு கிடையாது. இது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள்லாம் வந்து மிக உன்னதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து எல்லா பக்கத்தையும் எல்லா வரிகளையும் அடிக்கோடிட்டு வச்சுக்கணும் அந்த மாதிரியான வரிகள் கொண்ட புத்தகங்கள். அப்புறம் உண்ணாவிரதம் நிறைவடைகிறது. உண்ணாவிரதம் நிறைவடையும் போது, நிறைவடைஞ்சதுக்கப்புறம் 27ஆம் தேதி அறிக்கைகள் வெளியுது, 28ஆம் தேதி மீண்டும் அறிக்கைகள் எல்லாம் வருது. தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கான கல்வி மற்றும் அவர்களுக்கான சமூக நீதி, அவர்களுக்கான அரசியல் கட்டமைப்பு, இது எல்லாம் முன்னெடுத்து செய்கிறதுக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி தேவைப்படுது. அதற்கான ஒரு கமிட்டி அமைச்சு அதற்கான நிதியை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவெடுத்து ஜிடி பிர்லாவை வந்து அதனுடைய தலைவராக பொறுப்பம் பார்த்துறாங்க. ஜிடி பிர்லா வந்து 5000 ரூபாய் தன்னுடைய பணத்தை முதல் பணமாக கொடுத்து அதை துவங்கி வைக்கிறார். செப்டம்பர் 28 ஆரம்பமாகுது. செப்டம்பர் 30ஆம் தேதி மீண்டும் காந்திக்கு கொடுக்கப்பட்டது, அவருடைய உண்ணாவிரதம் முடிஞ்சதுனால அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அனைத்து சலுகைகளும் பறிக்கப்பட்டு மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அதுதான் வந்து சர்வாதிகாரம், அதுதான் வந்து அவர்களில் அத சுதந்திர இந்தியாவில் அவருக்கு வந்து அவர் வந்து சுதந்திரம் இல்லாத இந்தியாவில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை காலத்தில் சிறையில் தான் இருக்கிறார். அதே மாதிரி காந்தி வந்து உண்ணாவிரதத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை தவிர வேறு எந்த சலுகைகளும் அவர் பயன்படுத்திக்கவில்லை. சிறையில் இருக்கும்போது சிறை வாசம் அப்படிங்கும்போது அதில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குதோ அதை முழுமையாக நான் கடைபிடிப்பேன் அப்படிங்கிறத காந்தி மிக தெளிவாக இருக்கார். அது எதுக்காகனா, நாம் வந்து ஒரு காந்தியவாதியாக இருக்கணும் அப்படின்னா அது சட்டத்திட்டங்கள் ஒன்று இருந்ததுன்னா அந்த சட்டத்திட்டத்தை முழுமையாக மதிக்க வேண்டும், அதன்படி நாம் நடந்தால்தான் நாம் அடுத்தவங்களுக்கு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும், இருக்க முடியும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல வந்து இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நாம் வந்து ஜாதி இந்துக்கள்ங்கிறவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அது மாதிரி தான் ஆங்கிலேயர்களுக்கு நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், நீங்கள் தீண்டத்தகாதவர்கள், அப்படித்தான் அவர்கள் நடத்துவார்கள். நீங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பழமையாக இருக்கக்கூடிய இந்த முறையை நாம் ஒழிக்கணும், கட்டாயம் ஒழிக்கணும். இதற்கான ஒரு பாடம் தான் நம்ம வந்து இன்றைய சுதந்திரமற்ற இந்தியாவில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறை. நாம் எப்படி நடந்துக்கணும், நாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து மிக திட்டவட்டமாக இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி மீண்டும் காந்திக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்படியாகத்தான் இந்த புத்தகத்தினுடைய செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. ஆனால் தொடர்ந்து காந்தியினுடைய சிறையில் இருக்கும் பொழுதும் அவருக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தில் அவர் வந்து கடிதங்கள் எழுதக்கூடிய சுதந்திரம் கொடுக்கப்படும் காலத்தில் கடிதங்கள் எழுதுகிறார். புத்தகங்கள் அன்னைக்கு நாளிதழ்கள் எல்லாம் கொடுக்கப்படுது காந்திக்கு, அதெல்லாம் வாசிக்கிறார். அப்படித்தான் இந்த உண்ணாவிரத காலமானது நடக்குது. இந்த 6 நாள் 6 பகல் உண்ணாவிரதம் அப்படிங்கிறது மிக உன்னதமான உண்ணாவிரதம். இதுதான் வந்து தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கான அடிநாதம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் வந்து காந்தி என்ன உண்ணாவிரதம் இருந்தார், எதற்காக உண்ணாவிரதம் இருந்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம தேதி வாரியாக பார்க்க முடியாது அப்படின்னு ஞாபகம் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. காந்தி வந்து தீண்டாமையை பற்றி சொல்லும்போது தீண்டாமைங்கிறத ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுவது சாத்தியமே, நிறைவேற்றுவது சாத்தியமே அப்படிங்கிறது 1904-11 1937 காந்தி வெளியிட்ட முதல் அறிக்கையில் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கார். அந்த கட்டுரை வந்து யாராவது படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிங்க. அது வந்து ஒரு ஒரு வார்த்தையில் அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. அப்படி ஏதோ பண்ணுது, பிசையுது, மனசை விட மாட்டேங்குது. சில வரிகள்லாம் வந்து மிகவும் கண்ணீர் வரக்கூடிய வரிகளாக தான் இதில் இருக்குது. இந்த சில கட்டுரைகள் எல்லாம் வந்து அந்த பேர் வாசிக்கக்கூடிய கட்டுரைகள்லாம் வந்து ரொம்ப உன்னதமான கட்டுரைகள் தான். நிறைவேற்றப்படுவது சாத்தியமே அப்படிங்கிற கட்டுரை, சரியான பாதையா சரியான பாதையும் தவறான பாதையும் அப்படிங்கிற கட்டுரை, இதெல்லாம் வந்து மிக அற்புதமான கட்டுரைகள். இது ரெண்டுமே வந்து காந்திஜியினுடைய அறிக்கை, தீண்டாமை ஒழிப்பு இயக்கம் பற்றி 5/11/1932 நாளன்று காந்திஜி வெளியிட்ட அறிக்கை அப்படிங்கிறது, சரியான பாதையும் தவறான பாதையுங்கிற கட்டுரை, அது வந்து அறிக்கை ஆக்சுவலாக. அதே மாதிரி நிறைவேற்றுவது சாத்தியமே அப்படிங்கிறது 4/11/1932 வெளியான அறிக்கை. இது ரெண்டுமே அவருடைய உண்ணாவிரதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வெளியிட்ட அறிக்கை. இந்த அறிக்கை வந்து மிக முக்கியமான அறிக்கை, மிக ஆழமாக யோசிக்கப்பட்டு சிந்திக்கப்பட்டு எழுதப்பட்ட அறிக்கை. எந்த ஒரு இடத்துலையும் அடுத்தவங்களை மனதை புண்படுத்தி விடக்கூடாது என்பதில் காந்திஜி மிக மிக தெளிவாக இருந்தார் அப்படிங்கிறது வந்து இந்த புத்தகத்தில் வந்து தெளிவாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் குறை சொல்லவோ யாரையும் திட்டவோ இந்த புத்தகத்தில் இல்லை. நான் படிக்கக்கூடிய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா தற்பெருமைக்கும் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படலை அப்படிங்கிறதுக்கான உந்துதலோ அல்லது ஏதோ ஒரு நெருடலோ நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த புத்தகத்தில் வந்து அதற்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. மிக அருமையாக நேர்த்தியாக பதிவு பண்ணப்பட்ட புத்தகம். அது மட்டும் இல்லாமல் சொற்களும் மிக அலங்கார சொற்கள் இல்லாமல் மிக எளிமையான சொற்கள், காந்திஜியுடைய வாழ்க்கை மாதிரியே மிக எளிமையாக எளிமையாக அணுகக்கூடியதாக இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினதுக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விட்னஸ்டே ஸ்டடி சர்க்கிளுக்கு மிக்க நன்றி. இன்னொரு